தலைவர் ஜே பி நட்டா வரும் 10ஆம் தேதி தமிழ்நாடு வர உள்ளார். கிருஷ்ணகிரி புதிய மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தை ஜே பி நட்டா திறந்து வைக்கிறார். இந்த வருகையின் போது வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு பாஜக உயர்மட்ட குழுவுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். வீடுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்சார இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒரே இணைப்பாக மாற்ற வேண்டும் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டு உள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரு பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆட்டோவில் குக்கர் வெடிகுண்டு வெடித்தது. இந்த சம்பவத்தில் அந்த குக்கர் குண்டை ஆட்டோவில் கொண்டு சென்ற பயங்கரவாதி முகமது ஷாரிக் பலத்த தீக்காயமடைந்தார். 3 மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஷாரிக் நேற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதையடுத்து பெங்களூரில் உள்ள என்ஐஏ சிறப்பு கோர்ட்டில் ஷாரிக்கை ஆஜர்படுத்திய அதிகாரிகள் அவரை 10 நாட்கள் காவலில் எடுத்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்தியா முழுவதும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகள் தோறும் குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கர்நாடகத்தில் 1,60,00,000 குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராசரின் கனவு திட்டம். அவரின் கனவை பிரதமர் மோடி நிறைவேற்றியுள்ளார் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார். 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தெலுங்கானா மாநில தலைமை செயலாளர் சாந்தி குமாரி வெளியிட்ட அறிக்கையில், சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து அரசு பெண் ஊழியர்களுக்கும் மார்ச் 8ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. மேலும் அன்றைய தினம் 750 கோடி மதிப்பில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் மற்றும் தன்னார்வ மகளிர் அமைப்பினருக்கு வட்டியில்லா வங்கி கடனுதவிகளை நிதியமைச்சர் ஹரீஷ் ராவ் வழங்க உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தின் புதிய மன்னராக 3ஆம் சார்லஸ் கடந்த ஆண்டு அரியணை ஏறினார். 3ஆம் சார்லஸ் மன்னரின் முடிசூட்டு விழா நடப்பு ஆண்டு மே 6ஆம் தேதி நடைபெறும் என பக்கிங்ஹாம் அரண்மனை உறுதிப்படுத்தியது. இந்நிலையில் அரசர் 3ஆம் சார்லஸ் முடிசூட்டு விழாவில் பங்கேற்க இளவரசர் ஹாரி மற்றும் அவரது மனைவி மேகன் மார்க்லே ஆகியோருக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. எனினும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இளவரசர் ஹாரி தம்பதி இங்கிலாந்து செல்வார்களா என்பது பற்றிய தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. தென்னமெரிக்க நாடான பெருவின் பியூரா பகுதியில் இருந்து அதன் தலைநகரான லிமாவுக்கு சென்ற பேருந்தில் சுமார் 50 பேர் பயணம் செய்தனர். அன்காஷ் என்ற இடத்திற்கு அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே வேகமாக வந்த டாக்ஸி நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் பேருந்தும் டாக்ஸியும் தீப்பிடித்து எரிந்தது. சம்பவ இடத்திலேயே 13 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இந்தியன் வெல்ஸ் ஓபன் மற்றும் மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் அமெரிக்காவில் முறையே வருகிற 8ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையும் 22ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் நடக்கிறது. இதுவரை கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத ஜோகோவிச் தனக்கு சிறப்பு அனுமதி அளிக்க வேண்டும் என்று விடுத்த வேண்டுகோளுக்கு அமெரிக்க அரசு செவிசாய்க்கவில்லை. போட்டிகளில் பங்கேற்க அனுமதி கிடைக்காததால் நம்பர் 1 வீரரும் 22 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவருமான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் விலகியிருக்கிறார்.